ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குடீஸ் வெல்கம் டு பிஎல்வி சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த மினியேச்சர் குக்கிங்கோட பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகலாமால் பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கடையில் தான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. ஸோ பாவனாவும் லக்ஷ்ணாவும் இந்த கடையில் ஷாப்பிங் பண்ணுறது தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்ணா, என்ன வாங்குறதுன்னே தெரிலையே, இங்கே நிறையா திங்ஸ் இருக்குது. ஏன் அங்கே பார்த்தியா, ஒரு சூப்பரான சைக்கிள் இருக்குது. ஆமாம் ஆமாம் பாப்னா, நல்லா இருக்குல்ல. ஆமாம் லக்ஷ்ணா, இங்கே பாரு நிறையா திங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செப்பல்லாம் இருக்குது பார்த்தியா, அப்புறம் டிசைனிங்கான ஷூஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இந்த ஷூலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிரர்லாம் இருக்குது பார்த்தியா, ஸ்டார் மிரர். இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆமாம் பாவனா, இங்கே பாரு பாவனா, இடுக்கி பாக்ஸு, அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் கூட இருக்குது பாவனா. சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் லக்ஷ்ணா, கரெக்டாக. இப்போ என்னெல்லாம் வாங்குதுன்னு தெரிலையே பார்த்தியா. கபோர்டு இருக்குது, ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜு தான், பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, பார்த்தீங்களா. எங்கள் ஷாப்லேயே இப்போ ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னால் இந்த ஃப்ரிட்ஜு தான். வாங்கிக்கோங்க. ஓகே, எங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஹேண்ட்பேக், இந்த பேக்கை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டைலிஷான இந்த ஷூவும் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பொம்மையும் கொடுத்துருங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. அப்புறம் இந்த இடுக்கி கொடுத்துருங்க, அப்புறம் இந்த ஸ்பூனு, அப்புறம் இந்த பாக்ஸு, அவ்வளவுதான். இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பில் போட்டுருங்க. ஓகேம்மா, இந்தாங்கக்கா காசு. உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டோம், பாய். பாவனாவும் லக்ஷ்ணாவும் வாங்கினதுக்கப்புறம் போலி ஸ்டாலுக்கு போனாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க, சூடாக உங்களுக்கு போலி ரெடி பண்ணி தரேன். இப்போ போலி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். போலி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேவையான அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்படி தான். போலியில் ரெண்டு வகை இருக்குது, பருப்பு போலி, தேங்காய் போலின்னு. நம்ம இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைச்சுக்கோங்க. இப்படி தான் பார்த்தீங்களா. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி தான். நிறைய பேர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போலி செய்கிறதுக்காக அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் அதில் வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம், அது நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாகிற கேப்பில் நம்ம வந்து போலி வந்து மாவு மாதிரி தேய்க்க போகிறோம். சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி வந்து தேய்க்கணும். இந்த இனிப்பு வந்து பார்ட் ஒனில் கொழுக்கட்டைக்காக ரெடி பண்ணியிருக்கோம், அதே இனிப்பை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அன்றைக்கே எடுத்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறது தான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காட்டி செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவை வந்து எடுத்துக்கலாம். மாவை எடுத்துட்டு நம்ம வந்து உருட்டி உருட்டி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு கொஞ்சமாக மாவில் தொட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வந்து வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்படி தான் செய்யணும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் தேய்ச்சிட்டு காமிக்கிறோம். இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இனிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம்.
இப்போ இனிப்பு எடுத்து மைதா மாவில் நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம்ல அதுக்கு நடுவில் வந்து வச்சுக்கலாம். நடுவில் வச்சதுக்கப்புறம் அதை வந்து நாலு சைடில் நம்ம வந்து பேப்பர் மடிக்கிற மாதிரி மடிக்கணும். இப்போ பாருங்கள் இப்படி தான் நாலு சைடுமே இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு போலி வந்து தயார். இப்போ இதே மாதிரி வந்து தேய்ச்சி தேய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட போலி வந்து தயாராகிடும். மாவில் தொட்டு நீங்கள் வந்து இன்னொரு டைம் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து எல்லா மாவோடையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அதே மாதிரி வந்து நாங்கள் நிறைய பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இப்படி தான் குட்டியாக அழகாக வந்துருக்குல. ஓகே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதை நல்லா சூடாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். நாங்கள் சூடாகிறதுக்கு செக் பண்ணுறக்காக லைட்டாக வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஊற்றிட்டு போலி நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம்ல போலிக்காக மாவு அதை வந்து போட்டுக்கலாம். பாருங்க இப்படி தான் வந்து வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக வந்து எங்களுக்கு வந்து வந்துச்சு. நீங்கள் உண்மையாகவே வந்து ரியல் ஸ்டவ்வில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான போலி தயார். அவ்வளவுதான், போலி சாப்பிட்டுட்டு போலிக்கான காசை ரெண்டு பேரும் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.